வணக்கம். டான் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி உருத்ரராசர். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாடாளுமன்றம் இன்று கூட உள்ளது. நாடாளுமன்றம் இன்றும் முற்பகல் 9:30 சபாநாயகர் மகிந்தையா பாபேவர்தன் தலைமையில் கூட உள்ளது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் 23.7.12 மற்றும் 23.08 26 இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் 2.38-51 இலக்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். அதனையடுத்து தனியார் உறுப்பினர் சட்டம் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பார்க்கர் மர்கார் முன்வைத்த உள்ளூராட்சி அரசாங்க சபை தேர்தல்கள் அதிகார சபை தேர்தல்கள் சட்டம் மூலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தி சொலவத்த முன்வைத்த உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டம் மூலம் ஆகியவை 2 மதிப்பீட்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட சட்டவாக்க நிலையியல் குழுவுக்கு முன்வைக்கப்பட உள்ளது. உயர்தர பரீட்சை மேலதிக வகுப்புகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் 23 ஆரம்பமாக உள்ள 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளது. உத்தேச கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவது மற்றும் விநியோகிப்பது தடை செய்யப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை எதிர்வரும் 17 வரை 2200 நிலையங்களில் நடைபெற உள்ளதுடன் அதற்காக 3,30,709 பேர் தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 2,78,109 பேர் பாடசாலை விண்ணப்பதாரிகளாவார். பரீட்சை அனுமதி அட்டைகளின் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை நாளை வரை இணையம் வழியாக திருத்திக் கொள்ள முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தத்தை அமல்படுத்த முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளது. அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட உத்தேச மின்சார கட்டண திருத்தத்தை அமல்படுத்த முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அதன் தலைவர் ஜானகரன் நாயக் எழுத்து மூல அமைச்சரவை செயலாளருக்கு அறிவித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஒமார் ஃபாரூக் பர்கி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் உமர் ஃபாரூக் பர்கி மற்றும் இலங்கை வர்த்தக கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் கீர்த்தி குணவர்த்தன ஆகியோரு கடைகள் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இருதரப்பு வர்த்தகம் கூட்டு முயற்சிகள் மற்றும் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் இலங்கை வர்த்தக கைத்தொழில் சம்மேளனம் மற்றும் ஏனைய வர்த்தக அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் கீர்த்தி குணவர்த்தனவிடம் உறுதியளித்தார். சுதந்திர மக்கள் கூட்டமைப்பிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறியுள்ளது. 9 கட்சிகளுடன் கூட்டிணைந்து அண்மையில் நிறுவப்பட்ட சுதந்திர மக்கள் கூட்டமைப்பிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறியுள்ளது. இதனால் இம்முறை ஹெலிகாப்டர் சின்னத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் சுதந்திர கட்சி போட்டியிடாது என அந்த கட்சியின் ஊடக செயலாளர் வீரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். தாம் கூட்டமைப்பில் பொது சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்த போதிலும் வேட்புமனு தாக்குதலுக்கான பட்டியலை தயார்படுத்தல் உள்ளிட்டவற்றில் சிக்கல்கள் தோற்றம் பெற்றதாக அவர் தெரிவித்தார். பலரது அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ரஜினால் குறை வேட்புமனு தாக்குதலுக்காக பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளை முன்னெடுத்திருந்த சந்தர்ப்பத்திலேயே திடீர் சுகவீனமுற்று அவர் உயிரிழந்தார் எனவும் இவ்வாறான கடுமையான சவால்களை கூட கட்சி என்றும் எதிர்நோக்கியுள்ளதாகவும் வீரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
Tamil Makal Kutani would none of the Sasadar and Nidula. Tamil Makal Kutani and Talibar Kavi, Vignes Friend, me the Kadam, other the Baligatula Kutanigilanda. Baliariana the Sasadar and Burdum and the Kachil and Nidula. Ulurasa the late Tamil Tisi Kotami put in any the either Kulla, Tamil Makal Kutani, Pachinata the other. Yeninum Pinner Kutami put in Siramil and the Kachi Baligarada. In the legal Tanitha the Lee Sandika the Arakivaram Delical Tamil Makal Kutani Uden, Burdum and the Sasadar and Kutu Sedula. Generaligal and the Sasadaran Kota say in the Rakum Delegal in the Kotani Thunderbaki, the Therapinum, Utiokurumaka, in the RV Pigam Badia Rebellion, but the Kuripita Kada. Yalpan Mavatar Sanga di Peraka, Ambalavana, Sivapala Sundaram, Niamika Padavula. Yalpan Mavatar Sanga di Peraka, Ambalavana, Sivapala Sundaran, Niamika. Amateur of a Yanamadi Valangula. Ilanga in Nirvaka Savigin, Mutha, the Gariani giver, Matakalapu Kolumbu, Bavania, Mavatakal, Palver, Padavikal, Kadami, Achula. Yeranda the Padamusha Mandatakam, Badakumakan Savigin, Piraway Sailaka Sail on Raka, Pradi Pradama Sail on Raka. Unbegil Bakan Vivasayamachin Sail on Raka, Kadami Achiava. Tarpodu Yalpana Mavata Sailor Raka, Namika Padakula. Munar Yalbapa Tarasanga, the Baraka Yiranda, Kana, Makis, and Kadan the Buddalam Tika the Mudal. Villagean Vivakaragamachin, Sail on Raka, Padavi Gurbu Petrus and Rudar, Idan Yadatu and the Padavi Bardak here in the Makuri Pedata Kada. Arasilamipin Padamutrava the Ritha Chatta, Mudumia, Humble Patina, Dadu, Girenda, Pilavadigmina, Nanamachu Ripina, Bimal, Viravans, the Terebitula. Arasilamipin Padamutrava the Ritha Chatta, Mudumia, Humble Patta, Nadabadi Kedaka Padamina. Janata Badranil, Vikramasinga Terebitra, the Niligil Padamutrava the Ritha Chatta, Mudumia, Humble Patina, Nadi, Girenda, Pilavadigmina, Nadalamachu Ripina, Bimal, Viravans, the Terebitula. In the Vadim Thrapil, Janata Badi, Pradamar, Nadalamachu Ripina, Kalmatu, Mahana. Kalaka, we might be a man, sir, card the manipulate to love. Arasilamipin Padamutra of the Tirta Chatta, Mudumia, Humble, Patavanaka, Badaku Makalaka Valangi, Bakur, the Naravichinal, Kurugia Karathir, Nadi, Girendaka Pelavadium, Padamutra of the Tirta, the Narivichuadar, Badakin Pirimini Vada, Sadi, Alipadilan, and Garasil, Televerkal in Dokam, Driver, Mithavira, Tamil Makalin, Unmi Prechenikalaku, or Podum Tirvikadika, the Gina, Nadal Machuripina, we might be a man, sir, Kuripetula. Badakumakatil, Arbanangra maker, Arasandilam, Padagir Basamir Padaka. Nadal Machu Urupiner, CV Vignesur in Terebitula. Nature Yal Parthil, Udaka Sandipi, Narathi Valley, Ivar Kuripeta. Janadiba Yudia, Sailadar, Nangal, Vadamaha, Nakani, Samandamane, Udangle, Ara, Irkan Rome, Adi Samandamaha, Arasalvular, Tanguli, Kartikali, three pair Kalendum, Adi Samandamaha, and then the Tenekala Tinudia, Muhaver, Tanguli, Arikal, and Kuri in that. Janaji Badi Averkil, Ubadu Kani, Ran with General Kayuanga Patrikan, the Averkulia Katu Party, Lirkan, the end of Samandamana Vodiangles, Urapatana. Adile, Sila Vodiangle, Nangal Ertukurinum, and then the Sila Dangalile, Kani Hale, Budivi Padaha Kurim, the Budivi Padamalirkan, the Samandamahum. Rendaiti Paimuli, Therapata, Sila notices Ariki Hill, Vapas Paravendaman Sunna than Pitpad Guda, Away Vapas Paramal Rikpade, Sutikata Patade, Matadi Palali, Suti, Rikum Selakani Hale, Ever Bete, Tripikodakalam and Vagare Patade, Tota Kani Hale, would a name Makalaka Tripikodapadaki, and then a Valiba Hill, and then a Sayavan Mende, Arai Maru, Ada in a Raim, Arasa, Alivaler claim, Sayed the Kadeti. As a man maha tanaku Ariki Hill Taravanu Puri Petrunda. Nan Mande Arasakani Halavada Vitrikan Darkalandri Kerkumbodi or Hilka than all Sariaha Padil Sulamudi of Elaine and Jane Kredita Viverangalin Padi Arva Daira Maker Badamahana Muluzilim Arasapadi Hilnal Angal Kayasa Metrikan Darkalandri Janadi Padi or Hill Lane and Tarapatrikandra Viverangalin Padi Padana Iron Dan and Kuri in that Ningal DS Maril Darum Ungulungal Rangale, Vada Kaniele. Vichirikinam under Biberangala Tango, Ada Pathi, Tirvignation or Kurpur, Saria Palea, and then Angalarin to Hold Womandi, Azuki Mudivar there. After the airport, Chutir Kankani Petim Pesa Patadi, Puripata Kani Hale, Udani, Budivikan, Adavadi Kil Kumari, our courier there. After Kalame, Payunda Tilta Chatam Petti Pesa Irpada, Paralamandre,
என்னை கட்டாயம் வந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார். சிங்கள மக்களிடையே இருந்து எங்களுக்கு கூட்டு சமஷ்டியோ சமஷ்டியோ போதுமான அதிகார பரவலாக்கமோ கிடைக்கும் என்று எந்த காலத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அரசாங்கம் வந்து நெருக்குதல் நிலையிலே இருக்கின்றபடியால் இந்தியாவினுடைய அனுசரணையோடு இந்த 13வது திருத்த சட்டத்தையாவது நாங்கள் அமல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் தான் இப்போ 13வது திருத்த சட்டம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்டோர் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நான் எதிர்ப்பு இல்லை. அரசாங்கம் தான் குற்றங்களை செய்தார்கள். ஆகவே நீங்கள் குற்றம் செய்தவர்களிடம் என்ன செய்வீங்கள் எங்களுக்கு எங்களுடைய இதுக்கு சம்பந்தமாக சொன்னால் அவை என்ன செய்ய போயினும், நாங்கள் தான் உங்களுடைய சொந்தக்காரங்களை கொண்டவன்று சொல்ல போயினுமா? சர்வதேச ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்தால் தான் அது சம்பந்தமாக நாங்கள் முடிவான ஒரு தீர்வை பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்தமையை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வரவேற்றுள்ளார். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வில் அறிவித்தமை வரவேற்புக்குரியது என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். 13ஆம் சீர்திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு எனக்கும் அதில் உடன்பாடு இருக்கிறது. ஏனென்றால் 13ஆம் சீர்திருத்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலவர் அதற்கு மேலும் பேசுகிறார்கள், சிலர் அதையும் தாண்டி பேசுகிறார்கள். ஆகவே அந்த பட்டுவட்டி கட்டிய கனாவில் இருந்தபோது அந்த கோவணமும் பறிவோன் என்ற மாதிரி இல்லாமல் நாம் முதல் 13ஆம் சீர்திருத்த கொண்டு வரதுக்கான வேலைத்திட்டத்தை முழுமையாக கொண்டு வரத்துக்கூடிய வேலைத்திட்டம் ஒரு அவசியம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு அசாத்தியமானதை பேசி பேசி சாத்தியமானதை இழக்கிறோம். இன்றைக்கு சாத்தியமாக ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கு சாத்தியம் இது சாத்தியப்படும் இன்றைக்கு ரெண்டா, நாம் அசாத்தியமானதை பேச பேச இன்றைக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயம் நாளைக்கு அசாத்தியமாக மாறுது. நமக்கு நம்முடைய சமூகத்துக்கு நம்முடைய இனத்துக்கு குறிப்பாக நாளை இன்றைக்கு சாத்தியப்படக்கூடியபடியும் திரும்பவும் அசாத்தியமாக மாறுது. இப்படி எல்லாத்தையும் இழந்து கொண்டு ஒரு சமூகம் நாம் இருக்க முடியாது. ஆகவே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கிற இந்த 13ஆம் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை முதல் நடைமுறைப்படுத்துவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வோம். இப்போ அதுவும் இல்லாமல் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே 13ஆம் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய வேலைத்திட்டத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து, நான் தான் சொன்னாங்க, பொதுவாக நம்மளோட தமிழ் மக்களோட பிரச்சனை வரக்குள்ள தமிழ் மக்களோட பிரதிநிதிகள் அது இலங்கையில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் சேர்ந்து நாங்கள் பொல்லறியோம். அதுதான் சரி, அதுதான் முஸ்லீம்கள் செய்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு பொது பிரச்சனை வரும் பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. அது இன்றைக்கு எங்களோட தமிழ் அரசியல் தலைமைகளுக்குள்ள கட்சிகளுக்குள்ள அது ஒரு சாபக்கேடு. ஆகவே அது மாற்றி அமைக்கப்படாத வரை இந்த மாகாணத்தில் வடகிழக்கில் இந்த நாட்டில் எங்களோட இனத்தின் நிலைமை இன்னும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டு போகும். உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணி அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளோடு கூட்டமைக்காத தனித்து போட்டியுள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடக பேச்சாளர் அருண் தம்பிமுத்து தெரிவித்துள்ளார். வட்டக்கிழப்பு ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது இந்த காலத்திலே எந்த கட்சியுடன் சேர்ந்து செல்லும் நிலைப்பாடில் நாங்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் அதற்கான ஒரு சரியான ஒரு காலத்தை ஏற்படுத்த வேண்டும், நேரம் போதாமையால் வெறுமனே ஒரு அரசியல் கூட்டமைப்புக்கு நாங்கள் செல்வது சரியல்ல என்று எமது மத்திய குழு முடிவெடுத்திருந்தது. கூற வேண்டுமென்றால் நாங்கள் தொலைநோக்கில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நான் இங்கு கூறுவதில் எந்த அர்த்தமும் இருக்காது. ஏனென்றால் உண்மையிலே என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று வெவ்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றது. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணியானது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு கூட்டணியாகத்தான் உருவாக்கப்பட்டது. அது காலப்போக்கிலே ஒரு கட்சியாக மாறிய ஒரு நிலை. என்னிடம் கேட்டால் அது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை என்றுதான் நான் கூற வேண்டும். மீண்டும்
தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கூட்டணி கூட்டமைப்பு போல் ஒன்றிணைந்த ஒருமித்த கருத்துடன் இயங்கும் ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மாவட்டப்புறம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்று பட்டா வாகனமும் துவிச்சக்கர வண்டியும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் மாவையர் கழட்டி பகுதியில் சேர்ந்த 27 வயதான தாமண்ணா தினேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். சடலம் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டா ரக வாகன சாரதி காங்கேசந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவி திட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. விடியலை தேடி கனடா அமைப்பினால் விசேட தேவையுடைய கௌரி சுப்பிரமணியத்தின் 20வது பிறந்த தினத்தை முன்னிட்டு உதவிகள் வழங்கப்பட்டது. விருந்தினர்களாக கோப்பாய் பிரதேச செயலாளர் மதியழகன் சுபாஷினி மற்றும் வடிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக தலா 2,50,000 பணம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் அதனை கோப்பாய் பிரதேச செயலாளர் மதியழகன் சுபாஷினி வழங்கி வைத்தார். அத்துடன் 25 பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் 1 மாணவருக்கு துவிச்சக்கர வண்டியும் வழங்கி வைக்கப்பட்டது. புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் அரங்கு ஒளி அமைப்பை மேற்கொள்வதற்காக 1,00,000 ரூபாய் உதவி வழங்கி வைக்கப்பட்டதுடன் நிதியை கல்லூரி முதல்வர் திதிகரன் பெற்றுக்கொண்டார். அத்துடன் விடியலை தடை கனடா அமைப்பினால் சுன்னாகம் வாழ்வகத்திற்கு 7,00,000 ரூபாவும் மட்டக்களப்பு சிறுவர் இல்லத்திற்கு 3,50,000 ரூபாவும் கரந்தன் கருணாலயத்திற்கு 3,50,000 ரூபாவும் வன்னியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கு அதில் ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவியும் மற்றைய குடும்பத்திற்கு நிலம் போடுவதற்கு 50,000 ரூபாவும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்வன உலக செய்திகள். இத்தாலியின் மாபியா தலைவரான மேட்டியோ மெசினா டெனாட்டோ சிசியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியில் மிகவும் தேடப்பட்டு வரும் மாஃபியா தலைவரான மேட்டியோ மெசினா டெனாட்டோ சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிசிலியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிலியின் தலைநகர் பலோர்மோவில் உள்ள தனியார் கிளினிக்கில் மெசினா டெனாட்டோ தடுத்து வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மெட்டோ மெசினா டெனாட்டோ மிகவும் மோசமான சிசிலியின் கோசா நோஸ்ட்ரா மாஃபியாவின் தலைவராக இருந்து வருகின்றார். மாஃபியா குழுவிற்கு மிக முக்கியமான உறுப்பினரை தடுத்து வைப்பதில் ஆயுத படைகளின் பணிக்காக நன்றி தெரிவித்த இத்தாலி பிரதமர் ஜிஜோர்வா மெலோனி டெனாட்டோ இது அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என விவரித்தார். இந்த கைது நடவடிக்கையில் 100க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் ஈடுபட்டனர். இத்தாலி ஊடகங்களால் பரப்பப்பட்ட ஒரு காணொளியில் மெசினா டொனாட்டோவை அழைத்து செல்லும் போது மக்கள் தரவில் நின்று இத்தாலி போலீஸ் துறையை பாராட்டுவது வெளிப்படுத்தப்படுகின்றது. மெசினா டொனாட்டோ 2002 பல கொலைகள் தொடர்பான விசாரணை செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். 1992 மாஃபியா எதிர்ப்பு வழக்கறிஞராக ஜிஜோவியோ பால்கோன் மற்றும் பாவ்லோ பெர்சலினியோ கொல்லப்பட்டமை மிலன் புளோன்ஸ்டாம் மற்றும் ரோம் ஆகிய இடங்களில் 1993 பயங்கர குண்டு தாக்குதல்கள் மற்றும் அரச சாட்சியாக மாறிய ஒரு மாஃபியோவின் 11 வயது மகனை கடத்தல் சித்திரவதை செய்து கொன்றவை ஆகியவை தொடர்பில் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக உள்ளது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். புதிய விடியல் உதைபந்தாட்ட போட்டியில் யாழ்ப்பாணம் டாவாந்துறை சென்மேரிஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது.
புதிய விடியல் உதயபந்தாட்ட வெற்றி கிண்ணத்தை யாழ்ப்பாணம் நாவாந்துறை செம்மேரி சனி சுவீகரித்தது. இதுவரை பரபரப்பை ஏற்படுத்திய புதிய விடியல் உதயபந்தாட்ட போட்டியில் சமநிலையை தவிர்ப்பு உதயல் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தையும் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசிலையும் யாழ்ப்பாணம் நாவாந்துறை செம்மேரி சனி சுவீகரித்தது. டான் தொலைக்காட்சி குழுமம் டிப்போன் பெயின் அனுசரணையில் 8வது ஆண்டாக புதிய விடியல் உதயபந்தாட்ட தொடரை நடாத்தியது. யாழ்ப்பாண லேக் இந்த தொடரை ஒருங்கிணைத்து நடாத்தியது. யாழ் துறையப்பா விளையாட்டரங்க நடந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு நாவாந்துறை செம்மேரி சென் நிக்லஸ் அணி தகுதி பெற்றது. நேற்று மாலை 3:30 விளையாட்டரங்கு நிறைந்த ரசிகர்களுடன் போட்டி ஆரம்பமானது. போட்டியின் ஆரம்பத்தில் அசத்தலாக ஆடிய சென் நிக்லஸ் அணி கோலொன்று அடித்து முன்னிலை பெற்றது. முதல் பாதி ஆட்டம் நிறைவடைய சில நிமிடங்களை இறக்கைகள் செம்மேரிஸ் அணி அதிரடியாக கோலொன்றை போட்டது. இதன் முதல் பாதி ஆட்டம் நிறைவடைந்த போது 1-1 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலையை வகித்தன. 2வது பாதி ஆட்டம் ஆரம்பமான சில நிமிடங்களிலேயே செம்மேரிஸ் அணி தனது 2வது கோலை பதிவு செய்து முன்னிலை பெற்றது. இதைத் தொடர்ந்து அந்த அணி தற்காப்பில் கவனம் செலுத்தியது. ஆனாலும் சற்றும் சளைக்காத சென் நிக்லஸ் அணி அரை மணி நேரத்தில் பதில் கோலை அடித்தது. தொடர்ந்தும் போட்டி நிறைவடையும் வரை இரு வீரர்களும் எவ்வளவு முயன்றும் கோல் எதையும் அடிக்க முடியவில்லை. அதனையடுத்து சமநிலை தவிர்ப்பு உதவி வழங்கப்பட்டது. முதல் சமநிலை தவிர்ப்பு உதயில் 4-4 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலையை வகித்தன. 2வது வாய்ப்பில் 2-1 என்ற கோல் கணக்கில் நாவாந்துறை செம்மேரிஸ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற செம்மேரிஸ் அணிக்கு வெற்றி கிண்ணத்துடன் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டது. 2வது இடத்தை பெற்ற சென் நிக்லஸ் அணிக்கு 4 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டது. தொடரில் சிறந்த கோல் காப்பாளராக செம்மேரிஸ் அணியின் சிந்துஜன், சிறந்த வீரராக சென் நிக்லஸ் அணியின் ஜெரம், சிறந்த கோல் அடிப்பாளராக சென் நிக்லஸ் அணியின் டெனோசன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் KPM குணரட்ன, யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் DPSN பேதண்ட, நிப்பொன் பெயின் பிராந்திய விற்பனை முகாமியாளர் மகேந்திரன், டான் தொலைக்காட்சி குழும தலைவர் SS குவநாதன், டான் தொலைக்காட்சி குழும பணிப்பாளர் TN அஜோனி ஆகியோர் பங்கேற்றனர். நடத்துகின்ற புதிய விடியல் உதயபந்தாட்ட போட்டியில் நாவாந்துறை சென் மேரிஸ் அணி வெற்றி வாகை சூடுகிறார்கள். நாவாந்துறை சென் மேரிஸ் அணிக்கு பலமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். பெனால்டி சூட் அவுட் முறைப்படி நாவாந்துறை சென் மேரிஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் இந்த போட்டியை இறுதி வரை நடத்தி முடிப்பதற்காக மிகப்பெரும் ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்து துணை மத்தியஸ்தர்கள் அவர்தான வெற்றி பாதையாக அமையும். இறுதி வரை நீங்கள் போராய் 50,000 தொடர்ந்து அவருக்கான உதயபந்தாட்ட எங்கே உங்கள் கோஷம் மீண்டும் நாவாந்துறை சென் நிக்லஸ் அணிக்கு ரூபாய் பிரமாண்டமான முறையிலே நடைபெற்ற இந்த போட்டியிலே இறுதி போட்டி வரை நுழைந்திருந்த நாவாந்துறை சென் மேரிஸ் அணியும் எங்கே உங்கள் பலத்த கரகோஷம் ரூபாய் 10 லட்சம் பணப்பரிசில் வழங்கப்படுகிறது. டான் தொலைக்காட்சி நடத்திய புதிய விடியல் உதயபந்தாட்ட போட்டியிலே இதோ நாவாந்துறை சென் மேரிஸ் அணி வெற்றி வாகை சூடுகிறார்கள். நாவாந்துறை சென் மேரிஸ் அணிக்கு உதயபந்தாட்ட போட்டியிலே வெற்றி கெடுப்பில் நாவாந்துறை சென் மேரிஸ் அணி போது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.